ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கியூபிக் ஹிஸ்டரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோலாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான எஜுகேஷனல் டிப்ஸ் அண்ட் எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டுட்டீங்க அப்படின்னா, ஸ்டேட் போர்ட் அண்ட் சிபிஎஸ்இ ரெண்டு கரிக்குலம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th to 12th வரைக்கும் எல்லா விதமான சப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வீடியோ டிப்ஸ் அங்கே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஒரு ஸ்டடி மெட்டீரியல் செக்மெண்ட்டாக நம்ம யூடியூப் சேனல் இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ்க்குமே கொஸ்டின் பேப்பர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் பற்றின ஒரு வீடியோஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ப்ளஸ் இப்போ நியூவாக நம்ம என்ன லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் டெஸ்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஆட் பண்ணியிருக்கோம். அது எதுக்கு அப்படின்னா, நீட் ஜேடபிள்யூ அந்த மாதிரி இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் மட்டும் இல்லாமல் ஹோல் எல்லா எக்ஸாம்ஸ்க்கு ரெக்யர்மெண்ட் அண்ட் காம்படிட்டிவ் எல்லா எக்ஸாம்ஸ்க்கு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். கியூபிக் ஹிஸ்டரியில் போஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்ஸாம் டிப்ஸ் வீடியோ மாதிரி ரெக்யர்மெண்ட் அண்ட் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீப் சப்போர்ட்டிங்கஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் கீப் வாட்சிங்கஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்கஸ். தேங்க்யூ. Hey viewers, welcome to QB365, 11th Standard Computer Science Specification and Abstraction. இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சாப்டர் பற்றின ஒரு சின்ன ரிவியூ தான் பார்க்க போகிறோம். எந்த மாதிரி கிரியேட்டிவ் குவஷன்ஸ் 1 மார்க்ஸில், 3 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், 5 மார்க்ஸில் ப்ளேஸ் ஆயிருக்கு அண்ட் அந்த கீ ஆன்சர்ஸ்லாம் எப்படி ஷார்ட்டாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல 21 மார்க்ஸ், 20 உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் குவஷன்ஸ் வித் கீ ஆன்சர்ஸோட இருக்குது. ஒவ்வொரு குவஷனாக ரீட் பண்ணி பாருங்கள், ஆன்சர்ஸ்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் 1 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புக்கு பின்னாடி 1 மார்க்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ 1 மார்க்ஸ் வந்து ஒரு சாப்டரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ குவஷன்ஸ் அப்படின்னு மேக்ஸிமம் ப்ளேஸ் ஆகிடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் குவஷன்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அந்த குவஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும், அந்த ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அண்ட் தென் சாய்ஸஸ் நல்லா தெரிஞ்ச குவஷனாக கூட இருக்கலாம், பட் சாய்ஸஸ் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிரியேட்டிவ் குவஷன் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக நம்ம QB365 6th to 12th வரைக்குமே போ தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் நாங்கள் சாப்டர் வைஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் ப்ளஸ் கிரியேட்டிவ் குவஷன்ஸ் சேர்த்து தான் கொடுத்துட்ருக்கோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிரியேட்டிவ் குவஷன்ஸ் எந்த மாதிரி வரும், ஸோ 1 மார்க்ஸ் எப்படி வரும், 2 மார்க்ஸ் எப்படி வரும் அப்படின்றத பேஸ் பண்ணி வித் கீ ஆன்சர்ஸோட கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் பி 10 2 மார்க்ஸ்மே வித் கீ ஆன்சர்ஸோடு இருக்குது. எல்லா ஆன்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க் ஃபோக்கஸபிளாக இருக்கும். ஸோ இது மாதிரி இருந்தால் மார்க் அப்படின்றதுலாம் இருக்கும், அதுக்கு என்ன தேவையோ அதோட அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா ஆன்சர்ஸுமே இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் நம்ம கியூபி ரெகுலராக ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்சர்ஸ்லாம் ரீட் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட்டோட ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் எதுவும் மிஸ் ஆகாது. ஏன்னா என்ன கேட்டிருக்கோங்களோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரைட் த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம், அல்காரிதமோட பேசிக் பில்டிங் பிளாக்ஸ். ஸோ அது என்னவோ அதை மட்டும் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கூட நீங்கள் ஆன்சர் ரைட் பண்ணும்போது பிஃபோர் 1 or 2 times கொஷினை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு ஆன்சர் ரைட் பண்ணுங்கள். பிகாஸ் நல்லா தெரிஞ்ச கொஷின் சொல்லிட்டு ஒரு சில நிறைய எழுதி டைம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அது என்ன மார்க் பேசிஸில் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் சி 10 3 மார்க்ஸ், இதுவும் வித் கேன்சர்ஸோடு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தாவே உங்களுக்கு வந்து தியரிஸ் நிறையா வரும். ஆல்மோஸ்ட் 11th நீங்கள் நல்லா படித்து ஒவ்வொரு கான்செப்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா 12th உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா 12th இருக்க 40 to 50% ஆஃப் டாபிக்ஸ், ஒரு சில டாபிக்ஸ் வந்து நீங்கள் வந்து 11th படிச்சிருவீங்க. ஸோ 11th நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா படிச்சிங்கன்னா 12th கண்டிப்பாக ஈஸி. அண்ட் தென் 11th உங்களுக்கு 11th மார்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11th மார்க் ஆல்சோ பேஸ் பண்ணி தான் நீங்கள் காலேஜில் என்ன கோர்ஸ் என்ன டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னு டிசைட் பண்ண முடியும். ஸோ நல்லா படிங்க, நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இப்போ ஆஃப் இயர்லி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனுவல் தான், நிறைய ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க உங்கள் டீச்சர்ஸ். அதுக்கெலாம் ஒவ்வொன்றுக்குமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சாப்டர் வைஸ் கொஷின்ஸ்லாம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது, மாடல் கொஷின் பேப்பர்ஸும் இருக்குது. ரெகுலராக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஃபைனல் எக்ஸாம் நல்லா எழுதுங்க. நெக்ஸ்ட் பார்ட்டி, பார்ட்டியில் 5 5 மார்க்ஸ், இது 5 பார்த்திங்கன்னா வித் ஆன்சர்ஸோட தான் இருக்குது. ஒவ்வொரு கொஷனோட ஆன்சர்ஸுமே பாருங்கள் பாயிண்ட் வைஸ் இருக்கும். நம்ம ப்ரெசன்டேஷன் வைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம் அப்படின்றது தான் மார்க்ஸ் நமக்கு வந்து நல்ல ஈஸியாக மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரும். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஹவு வில் யூ டிசைன் அல்காரிதம், ஸோ எப்படி டிசைன் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிளைன் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டை நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரெசன்டேஷன், அதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஷோ பண்ணியிருக்க PDF டவுன்லோட் பண்ணோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேத்துக்குமே உங்களுக்கு எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதோட பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குள்ளான டிப்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வீடியோஸ்மே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நீங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயுமே QB365 சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்குது, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்க PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம்.